நான் வந்து இம்யூனோ சப்ரசன்ட்டாக மெடிசன் சாப்பிட்டுட்ருக்கேன். கொரோனா வந்து செகண்ட் வேவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் பாலிட்டிக்ஸ் கமிட் ஆகிட்டேன், பின்னாலே போக முடியாது, இந்த விஷயத்தையும் சொல்லக்கூடாது. நான் டாக்டர்கிட்ட நான் சொன்னேன், இல்லைங்க செகண்ட் வேவ் வந்துட்டுருக்கு, அஸ் எ டாக்டர் நீங்கள் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணுறது இது பண்ணுறது ஐ வாண்ட் காண்ட் ஐ காண்ட் இன்டர்ஃபியர் இன் தேட், பட் அஸ் அ டாக்டர் நீங்கள் வந்து இந்த கேம்பெயினிங் போகிறது, பப்ளிக்கை மீட் பண்ணுறது அதெல்லாம் சேவ் பண்ணக்கூடாது. செகண்ட் வேவ் வந்துட்டுருக்கு, செகண்ட் வேவ் ஜெர்மன் இங்கிலாந்து அங்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அங்கெல்லாம் இங்கே வந்து எப்படி வந்து எலெக்ஷன் வந்து வச்சுக்கிறாங்க. ஸோ அஸ் எ டாக்டர் அஸ் எ பர்சனல் டாக்டர் டெஃபினெட்லி ஐ வாண்ட் அலோ யூ ஃபார் கேம்ப். இஃப் அட் ஆல் நீங்கள் அப்படி போகணும்னு சொன்னால் 10 feet தள்ளி தான் போகணும். கேம்பெயின் திசைங்களாக போகும்போது மாஸ்க் போட்டு தான் போகணும், மாஸ்க் எடுக்கவே கூடாது. தீஸ் ஆர் ஆல் த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். கூட்டம் வந்து 10 அடியில் சான்ஸே கிடையாது, எப்படி செய்ய முடியும் இது? எப்படி தான் வெளியே சொல்கிறது? சொன்னால் நம்ம பயந்துட்டாங்க பாலிட்டிக்ஸ்க்கு. ஒரு வாட்டி முன்னாலே போன ரெப்புடேஷன் என்ன ஆகும்? இப்படியெல்லாம் எனக்கு வந்து பயம் வருது. டாக்டர்கிட்ட சொன்னால் அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம், நீங்கள் சொல்லுங்கள், எங்கே எந்த மீடியா கூப்பிடுங்க, நான் வந்து சொல்கிறேன். ஓகே ஃபேன்ஸ் அவங்கள கூப்பிடுங்க, நான் சொல்கிறேன் ஃபேக்ட் ஹெல்த். இதுக்கு ஒன்றும் பயப்படாமல் ஒன்று போய் சொல்லலை. அதுக்கப்புறம் தான் நான் ஓப்பனாக வந்து நான் பாலிட்டிக்ஸ் வரலன்னு சொல்லி இந்த ரீசன் நான் சொன்னேன். தட் இஸ் டாக்டர் விஜயநாத். இத்தனை சயின்டிஸ்ட், இத்தனை ரிசர்ச் சென்டர்ஸ் இவ்வளோ பெருசாக போகிறாங்க, ஒரு ட்ராப்பு பிளட் நம்மளால் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் சில பேர் கடவுள் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதை பார்த்தா சிரிக்கிறதா அழகிறதா தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பர் மெக்கானிக் அவருடைய டாக்டர்ஸ் எல்லாம் அவருடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்.